السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن عامر بن عمرو الأزني رضي الله عنه أن أبا سفيان أتى على سلمان وصهيب وبلال في نفر فقالوا ما أخذت سيوف الله من عدو الله ما أخذها. فقال أبو بكر الصديق رضي الله عنه أتقولون هذا لشيخ قريش وسيدهم؟ فأتى النبي صلى الله عليه وسلم فأخبره فقال يا أبا بكر لعلك أغلبتهم لئن كنت أغلبت لقد أغلبت ربك. فأتاهم فقال يا إخوتا أغلبتكم؟ قالوا لا يغفر الله لك يا أبو خير. رواه مسلم. سيدنا عائد بن عمرو المزني رضي الله عنه அவர்கள் அறிவித்தார், இந்த சஹாபி பயாத்துல் ரிதுவானில் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான சஹாபி. இவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒருமுறை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், ஏழை எளிய சஹாபாக்கள், இன்னும் சொல்லப்போனால் குறைஷ் அல்லாத வெளியூரிலிருந்து வந்த சஹாபாக்கள், இவர்களெல்லாம் அமர்ந்திருந்த ஒரு இடத்திற்கு அபு சுஃபியான் அப்படி கடந்து போனார். அப்போது இவர்களெல்லாம் இந்த தலைவர்களின் மூலமாக அடைந்த கஷ்டங்கள் சிரமங்கள், இதன் காரணத்தினால் அதை மனதிலே வைத்துக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த கேடுகள், மோசமான காரியங்கள், இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு அந்த ஏழை சஹாபாக்கள் தங்களுக்கிடையே பேசிக்கொள்கிறார்கள். மா அஹதத் சுயூஃபுல்லாஹி மின் அதுவில்லாஹி மா அஹதா, அல்லாஹ்வுடைய வாள்கள் எதுவும் இது மாதிரியான அல்லாஹ்வுடைய எதிரிகளை இன்னும் பிடிக்காமல் இருக்கிறதே என்று பேசினார். யாரை? அபு சுஃபியானை பார்த்து பேசினார். அபு சுஃபியான் அதுவரை முஸ்லீமாகவில்லை. அவர் அப்படி போகின்ற போது அந்த அபு சுஃபியானை பார்த்து அந்த சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள், இந்த அல்லாஹ்வுடைய எதிரிகளை அல்லாஹ்வுடைய வாள்கள் எதுவும் இன்னும் பிடிக்காமல் இருக்கிறதே என்று பேசினார். எப்படி இருந்தாலும் அபு சுஃபியான் குறைஷிகளில் ஒருவர். அந்த இன உணர்வுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் ஒரு குறைஷி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு குறைஷி. இந்த அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஈமானின் மீது எவ்வளவு புற்றும் பாசமும் நிறைந்தவர்கள், அந்த ஈமானுக்குரியவர்களின் மீது எவ்வளவு பாசம் உள்ளவர்கள் என்று தெரியும். இன்னும் சொல்ல போனால் இந்த பேச்சுக்களில் ஈடுபட்ட அந்த ஏழை சஹாபாக்களிலே பிலால் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களை அடிமைத்தனத்திலிருந்து வாங்கி விடுதலை செய்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. அவ்வளவு மகத்தான சேவை செய்தவர்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு அந்த இன உணர்வு மேலோங்குகிறது. அப்ப அந்த ஏழை சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அத்த கோரோனஹாதா லிஷைகி குறைஷ் வசைகிதிகி, குறைஷிகளுடைய தலைவரை பார்த்தா இப்படி நீங்கள் பேசுகிறீர்கள்? குறைஷி கூட்டத்தினுடைய ஒரு பெரிய தனவந்தரை பார்த்தா இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டார் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டார். அப்ப அந்த ஏழை சஹாபாக்கள் ஒன்றுமே பேசல. அப்படி கேட்டது யாரு? அபூபக்கர். சாதாரண ஆள் இல்லை. அப்ப அவரை போய் எடுத்து பேச முடியுமா? அதனால அந்த ஏழை சஹாபாக்கள் பேசாம இருந்தார். ஆனா இந்த விஷயத்த அந்த ஏழை சஹாபாக்களை பார்த்து கேட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுவே போறான். இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல செல்கிறார்கள். சென்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி அபூ சுஃபியான் அந்த பக்கமாக போனார், ஏழை சஹாபாக்கள் இப்படி பேசிக்கொண்டார்கள்,
நான் அவர்களை கோபத்தோடு, ஒரு குறைஷி தலைவரை பார்த்து, குறைஷி கூட்டத்தினுடைய ஒரு பெரும் தனவந்தரை பார்த்து இப்படியெல்லாம் பேச முடியுங்களா அப்படின்னு நான் கேட்டுட்டேன். அப்படின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே, ஒரு கால் அந்த ஏழை சஹாபாக்களை இப்படி பேசுவதன் மூலம் நீங்கள் அவர்களை கோபத்தில் அழுத்தி விட்டீர்களோ அப்படின்னு கேட்டாங்க. நீங்க இப்படி பேசுறதுனால இந்த ஏழை சகாபாக்கள் கோபப்பட்டிருப்பாங்களோ, மனம் வெதும்பிருப்பாங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், சாதாரண வார்த்தை இல்லை. எப்படி ஒரு வார்த்தையை எந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்கன்னு சொன்னா, அந்த ஏழை சஹாபாக்களை இப்படி நீங்கள் கேட்டதன் மூலம் அவர்களை நீங்கள் கோபத்தில் ஆழ்த்திருந்தால் அல்லாவே நீங்கள் கோபத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அபூபக்கர்வியலாளர்கள் அப்படி கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. அல்லாஹ் அவர்களை பிடிக்கணும்னா பிடிப்பான், அது வேற விஷயம். ஆனால் ஏழை சகாபாக்கள் இப்படி பேசிக்கிட்டது நம்ம குறைஷி இனத்தை சார்ந்த ஒரு தலைவரை பார்த்து இப்படி பேசிக்கிறாங்கள அப்படிங்கிற ஒரு இன உணர்வு மேல் நோக்கி அந்த ஏழை சகாபாக்களை கடிந்து கொள்கிறார்கள். ரொம்பலாம் பேசுகிறார், இப்படியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு பேசாமல் இருக்கல, நபிட்ட தானாகவே போகிறாங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன், நபி என்ன கேட்டாங்க, ஒரு கால் இப்படி பேசுவதன் மூலம் அந்த ஏழை சகாபாக்களை நீங்கள் கோபத்தில் அழைத்திருப்பீர்களோ, அப்படி ஒரு கால் நீங்கள் அந்த ஏழை சகாபாக்களை கோபத்தில் ஆழ்த்தியிருந்தால் நீங்கள் உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாவை கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னார்கள். உடனே ரொம்ப கருதை நான் சும்மா இருக்கல, வேகமாக வந்தாங்க. அந்த சல்மான் ஃபார்சி மற்றும் சுஹைப் பிலால் ரலியல்லாஹும் அன்ஹும் இந்த சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள், யா இஸ்வாத்தா, என் சகோதரர்களே, என் சகோதரர்களே, அவ்வளவுத்துக்கும் நான் இந்த மாதிரி பேசுவதன் மூலம் உங்களை நான் கோபப்படுத்திட்டேன்னா என் மேலே ஏதாவது வருத்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த சகாபாக்கள்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பெருமையை அறிந்தவர்கள், அவர்களுடைய சிறப்பை புரிந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் அபூபக்கர் ரலியல்லாஹுவின் மூலமாக உபகாரம் பெற்றவர்கள். எனவே அந்த ஏழை சகாபாக்கள் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அப்படிலாம் நீங்க பேசுறதன் மூலமா எங்க மனசுல எந்த வருத்தமும் இல்லை. யா உகை, எங்களுடைய சகோதரர், சின்ன சகோதரரே. யா உகை அர்த்தம், அகைன்னு சொன்னா என் சகோதரன் அர்த்தம், உகைன்னு சொன்னா சகோதரர்களே சிறியவரே அப்படின்னா. ஆனா இல்ல, உகை என்ற சொல்லுக்கு உரித்தானவர்கள் அபூபக்கர் அல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு வயசுல மூத்தவங்க. அப்படி இருக்கும் அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த இடத்தில் பணிந்து வந்து எங்களிடத்திலே சொல்லியிருக்கக்கூடிய கேட்கக்கூடிய யா உகை, எங்களுடைய சகோதரர்களின் சிறியவரே, நீங்க எங்களை எந்த வருத்தத்திலும் ஆழ்த்தி விடவில்லை, நீங்க பேசுறதுனால எங்க மனசுல எந்த வருத்தமும் இல்லை, அப்படி வருத்தம் இருந்திருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக என்று கூறினார்கள் என்று இந்த ஹதீஸை, அதாவது இந்த நிகழ்வை சையிதுனா ஆயிது பின் அம்ர் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும். இங்கே நாம் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர். இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்ததற்கு காரணம். அல்லாஹ் கூறுவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை குறிச்சி, அந்த ஹதீஸில் நபியவர்கள் சொல்வார்கள், யார் என் நேசர்களே, மன் ஆதாரி வழிய, யார் என் நேசர்களை நோவினை படுத்தி எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டாரோ, மக்கது ஆதத்துரு வில்ஹரு, அவரை நான் போர் பிரகடனம் செய்கிறேன், என்னிடத்தில் போர் செய்ய வேண்டும், என்னுடைய நேசரை வந்து மறுத்து கொள்கிறாரா, என்னுடைய நேசரை கோபத்தில் ஆழ்த்தி விட்டாரா,
என்னுடைய நேசரனுடைய மனதை நோவினைப்படுத்தி விட்டாரா? அவர் என்னிடத்திலே போருக்கு வரட்டும், நான் அவரை பார்த்துக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அல்லாஹ்வுடைய நேசர்கள் சல்மான் பாரிசி, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள். எந்த அளவுக்கு நேசம் என்றால், அவர்களுடைய உள்ளம் வருத்தப்படுவது அல்லாஹ் வருத்தப்படுகிறான் என்று அர்த்தம். அவர்களை கோபப்படுத்தினால் அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று அர்த்தம். இதே போலதான் உலக வாழ்க்கையிலே அந்தஸ்தாலும் செல்வத்தாலும் செல்வாக்கினாலும் அழகினாலும் படிப்பினாலும் மிகவும் சாதாரணமானவர்களாக இருக்கலாம் சில பேர், ஆனால் அதற்காக வேண்டி அவர்களை சர்வசாதாரணமாக வருத்தத்திலே ஆழ்த்துவது என்பது, எடுத்தறிந்து பேசுவது என்பது, மட்டமாக நினைப்பது என்பது அவருடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அதன் மூலமாக வருத்தப்படுவான். அவர்கள் உண்மையான நேசர்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த கோபத்தில் அகழ்த்திய, வருத்தப்படுத்திய, நோவினைப்படுத்திய அந்த மனிதனுக்கு போர் பிரகடனம் செய்கிறான் என்று நாயகம் சொல்லுவார். எனவே இது மாதிரியான விஷயங்களில் அடுத்தவருடைய உள்ளத்தை நோவினைப்படுத்துவதை விட்டு நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். யார் அல்லாவிடத்திலே நெருக்கமானவர்கள் நமக்கு தெரியாது. அவருடைய உருவத்தை பார்த்தோ தோற்றத்தை பார்த்தோ நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. மாறாக இது அவர் நல்லடியாக இருந்தாலும் சரி இல்லைன்னு சொல்றாங்க சொன்னாலும் சரி, மனிதர்களில் யாருடைய உள்ளத்தையும் நோவினைப்படுத்தக்கூடாது. காரணம் என்ன? நாம் எல்லாம் முஸ்லீம்கள். முஸ்லீம் என்றால் அதனுடைய இலக்கணம் என்ன தெரியுமா? அல் முஸ்லீம். முஸ்லீம் என்றால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய நாவினாலும் யாருடைய கரத்தாலும் ஏற்படக்கூடிய நோவினையிலிருந்து பிற முஸ்லீம்கள் அமைதியை விட்டிருப்பார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லீம். நாம் ஒரு முஸ்லீம் என்றால் நம்முடைய கரத்தால் எந்த முஸ்லீமுக்கும் நோவினை தரக்கூடாது, நம்முடைய நாவினால் எந்த முஸ்லீமுக்கும் நோவினை தரக்கூடாது, அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காரணம், இவ்வாறு நம்முடைய நாவினாலோ நம்முடைய கரத்தாலோ பிறரை நோவினைப்படுத்தும் பட்சத்தில் நாளை மறுமையிலே அதற்காக வேண்டி பிரதியாக நம்முடைய நன்மைகளை இழக்க வேண்டியிருக்கும், அல்லது அவருடைய தீமைகளை சுமக்க வேண்டியிருக்கும். இது மிக மோசமான ஒரு பழக்கம் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.